செப்டம்பர் மாதம் தொடங்கியதுலருந்தே சரியான மழை பொழிவு எங்கள் மாவட்டங்களில் கிடையாது அதில் ஒரு சில பகுதிகள் எங்களுக்கு மழை வந்தே ஒரு வருஷம் மேலே ஆகுது ஆறு மாதங்கள் மேலே ஆகுது மற்றும் இரண்டு முதல் மூன்று மாதங்களாக மழை வரவில்லை எங்கள் கிராம பகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் இன்னமும் சில பகுதிகள் இருந்து கொண்டு தாங்க இருக்குது இந்த சூழ்நிலையில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்போது நமக்கு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக அநேக மாவட்டங்களில் பகல் நேரங்களில் மறுபடியும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாயிருக்கு அது நாங்கள் இவ்வளோ நாளாக வானம் மேகமூட்டமும் லேசான மழையும் மிதமான மழையும் தான் இருந்துட்டு இருந்துச்சு ஏன் இவ்வளவு வெயில் திடீர்னு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதற்கு நம்ம பதில் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ எதனால இந்த வெயிலுடைய தாக்கம் மறுபடியும் பகல் நேரங்கள்ல அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னா இத்தனை நாட்கள் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அஹ் நிலவி கொண்டிருந்துச்சு அந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது எல்லாமே கடற்பகுதிகளில் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிதமான மழை லேசான மழை வான மேகமூட்டம் அப்படிப்பட்ட ஒரு வானிலை இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் கரையை கடந்து ஒரிசா சத்தீஸ்கர் வடக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கடுமையான மழை கொடுத்து இப்போ டெல்லி போன்ற பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு ஆக்ரா டெல்லி போன்ற பகுதிகளில் இப்போ ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையும் அந்த பகுதிகளில் இப்போ பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வட மாநிலங்கள்ல நிறைய பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும் இது வங்கக்கடல்ல இருந்த வரைக்கும் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தது கரையை கடந்ததன் காரணமாக இப்போ நமக்கு மேகக்கூட்டங்கள் எங்கேயுமே கிடையாது வெயிலுடைய தாக்கமும் பகல் நேரங்கள்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு சரி எப்போதாங்க நமக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை வந்து வரும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நிச்சயமா நம்ம பார்க்கலாம் மறக்காம தேதிகள் எல்லாமே நீங்க குறித்து கொள்ளுங்க சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் செப்டம்பர் இருபதுக்கு பிறகு கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது முதல்ல ஒரு மிதமான மழையாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கனமழையாக கொட்டி தீர்க்க போது செப்டம்பர் இருபதுல இருந்து படிப்படியாக நமக்கு கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மிதமான மழையாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த மாத இறுதியில் நமக்கு கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிறோம் அப்போ அது வரைக்கும் நமக்கு மழையே வராதான்னு கேட்டா மழை வாய்ப்புகள் இருக்கு அது வந்து குறுகிய நேரங்கள் ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு பதினைந்து நிமிடம் மட்டும் தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு சில பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் டெல்டாவினுடைய ஒரு சில இடங்கள்ல ஏதேனும் ஒரு பத்து நிமிடத்துல ஒரு பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பரவலாக விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து தீவிரமான மழை பொழிவு எல்லாமே இந்த மாத இறுதியில தான் பதிவாக போகுது ஏன்னா ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே நிறைய மழை பதிவாகிட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் கடைசியில மழை இல்லாமல் இருந்ததை பார்த்தோம் ஆனா செப்டம்பர்ல ஆரம்பத்தில் நமக்கு மழை குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் மாதம் வானிலை முன்னறிவிப்புல நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த மாதங்கள்ல நம்ம செப்டம்பர் மாதங்கள்ல வானிலை எப்படி இருக்கும்னு சொன்னப்ப கூட ஆரம்பத்தில் நமக்கு மழை தான் இருக்கும் அந்த நாட்கள் போக போக தான் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த செப்டம்பர் மாத இறுதியில நமக்கு பரவலாக கனமழையும் நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்கள் சென்னை தொடங்கி குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல அதிகரிக்கும் அதுக்கப்புறமா அந்தமானுக்கு அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வரக்கூடிய நாட்களில் உருவாக போகுது இது தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்புகள் கிடையாது ஆனா இது வந்து இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக அதை தொடர்ந்து வட மாநிலங்களில் ஆந்திரா பகுதிகள் ஒரிசா தெலுங்கானா போன்ற இடங்களில் மறுபடியும் இந்த மாத இறுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வெள்ளப்பெருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதிகனமழையோ இல்லை அதீத கனமழையோ ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்குலாம் மழை பொழிவு செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்காதீங்க நமக்கு வந்து ஒரு மிதமான மழையும் கனமழையும் மட்டும்தான் ஆனால் மற்ற மாநிலங்களில் தான் அதிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டிருக்கு தொடர்ந்து இன்னமும் நமக்கு மழை பெய்யும் ஆந்திர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அந்த பகுதிகள் ஏற்பட்டிருந்தாலும் அதே பகுதிகளில் மறுபடியும் ஒரு அதிக கனமழை வரைக்கும் நிச்சயமாக செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் முதல் வாரங்களில் அந்த பகுதிகளில் கனமழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்